சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம தமிழ்ல இந்த வருஷம் ரிலீஸ் ஆன விடுதலை பார்ட் 1 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதையில ஒரு புரட்சி படைக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில சண்டை நடக்குது. இந்த பிரச்சனைக்கு நடுவுல ஒரு போலீஸ் ஜீப் டிரைவர் மாட்டிக்கிறாரு. இது வரைக்கும் யாருமே பார்க்காத புரட்சி படையோட தலைவரை நேர்லயும் பாத்துடுறாரு. இதுக்கப்புறம் எதிர்பாராம நடந்த திருப்பங்கள் என்ன, கடைசியில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சூப்பராகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்லியிருக்க படம் தான் இது. இந்த படம் ஒரு அடல்ட் சோன்லி படம், வன்முறை காட்சிகள் அதிகமாகவே இருக்கும். இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரை எடிட் பண்ணி கொடுக்குறேன். இருந்தாலும் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் பாருங்கள். என்னோட நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தினம் காலையில் 10 மணிக்கு நம்ம வீடியோ ரெகுலராக வரும் பாருங்கள். இப்போ இந்த கதைக்குள்ளே போகலாம். இந்த கதை வாய்ஸ் ஓவரில் ஆரம்பிக்குது. ஒரு மலை கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த மலையில் நிறைய கனிம வளங்கள் இருக்கிறதாகவும் அதனால் அரசாங்கம் ஃபேக்டரி திறக்கிறதுக்காக அந்த மலைப்பகுதியில் பர்மிஷன் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது பிடிக்காத அந்த பகுதியை சேர்ந்த தமிழர் மக்கள் படை அப்படிங்கிற ஒரு இயக்கம் எந்த ஃபேக்டரியும் வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறதாகவும், அதை மீறி அரசாங்கத்திலிருந்து யாராவது செயல்பட்டால் அவங்களை எதிர்த்து தாக்குதல் நடத்துறதாகவும் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறாங்க. இதனால் கவர்மெண்ட்டுக்கும் அந்த தமிழர் மக்கள் படைக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த கதை 1987 நடக்குது. இப்போ அரசாங்கம் ஃபேக்டரி கட்ட போகிறதுக்கு எதிராக மக்கள் படையை சேர்ந்தவங்க ஒரு ரயிலுக்கு பாம்பு வச்சிடுறாங்க. ஒரு ரயில் ஆக்சிடென்ட் ஆகி 30 பேர் இறந்து போயிடுறாங்க. இதை பார்க்கறதுக்காக மினிஸ்டர் வராரு. இந்த மொத்த சீனுமே பார்த்தீங்கன்னா படத்தில் சிங்கிள் டேக்கில் எடுத்திருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக எடுத்திருப்பாங்க. இப்போ பேப்பர் நியூஸில் இந்த செய்தி தான் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இப்போ ப்ரெஸ் மீட் ஒன்று வைக்கிறாங்க. தலைமை செயலகத்தில் இருக்க முக்கியமான அதிகாரியும் மினிஸ்டரும் தான் பேட்டி கொடுக்குறாங்க. இந்த அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் படையில் முக்கியமாக 4 பேர் இருக்காங்க. இதில் பெருமாள்ங்கிறவர் தான் அந்த குரூப்புக்கே தலைவர். அவரை எல்லாருமே வாத்தியார்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரு ரயிலுக்கு பாம்பு வச்சு இத்தனை பேரை கொண்டிருக்காங்க, அவங்களும் தப்பானவங்க தான். உங்களில் சில பேர் அவங்கள ரொம்ப பெருசுபடுத்தி பில்டப் பண்ணி எழுதுறீங்க, அதை முதல்ல நிறுத்துங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரியே மக்கள் படையில் இருக்க முக்கியமான 4 பேரில் 3 பேரோட ஃபோட்டோ கவர்மெண்ட் கிட்டே இருக்கு. ஆனால் இந்த குரூப்புக்கே தலைவர் பெருமாள்ங்கிற வாத்தியார் தான். அவரோட ஃபோட்டோ மட்டும் யார்கிட்டையுமே இல்லை. அவர் எப்படி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்கிறாரு. அதை பற்றி தகவல் கிடைச்சாலும் உடனே கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ குமரேசனை காமிக்கிறாங்க. இந்த கேரக்டரில் சூரிய தான் நடிச்சிருப்பாரு. இவர் புதுசாக சிஆர்பிஎஃப் போலீஸாக வேலையில் சேர்ந்திருப்பாரு. இப்போ டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்காக மினி பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்காரு. இவர் மலை அடிவாரத்தில் இருக்க கேம்புக்கு தான் வராரு. அங்கே வந்து தன்னோட ப்ரூஃபு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொடுத்து டியூட்டியில் சேர்ந்துடுறாரு. மக்கள் படையை பிடிக்கிறதுக்காக அந்த மலையை சுற்றி போலீஸ் ரோந்தில் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும். அதுதான் நம்ம ஹீரோவோட வேலை. இது எல்லாத்துக்குமே இன்சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஓசி அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் இருப்பார். இப்போ அங்கே இருக்க ஒரு போலீஸ் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாரு. மலையோட மேல் பகுதியெல்லாம் எங்கெங்கே இருக்கு, எங்கெங்கே போலீஸ் டியூட்டியில் இருக்காங்கன்னு காமிச்சிக்கிட்டே கூப்பிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் பைக்கில் போக முடியாது, வா ஷார்ட்கட்டில் நடந்து போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அது ரொம்பவே ஆபத்தான பகுதியாக இருக்கு. நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு அந்த ஆஃபீஸர் கூட வராரு. இப்போ மேலே போலீஸ் கேம்பெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு தெளிவாக காமிச்சிடுறாங்க. இப்போ கீழே அடிவாரத்தில் சமையல் செய்கிறத காட்டுறாங்க. சௌ சௌன்னு ஒரு காய் இருக்கும், எப்போவுமே அந்த காய் சாம்பாரதே அவங்க வைப்பாங்க. அதுக்கு இன்சார்ஜாக பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் தான் கிச்சன் டியூட்டியில் இருப்பார். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் தான் சாப்பாடு. இங்கே செய்கிற சாப்பாடை கேரியரில் ஜீப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு மலை மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா செக் போஸ்ட்டில் எங்கெங்கே போலீஸ் டியூட்டியில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப கேரியரை போய் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜீப் ஓட்டணும். அதுதான் நம்ம ஹீரோவோட வேலை. இப்போ மொதல் நாள் டியூட்டியில் ஹீரோ சாப்பாடு எடுத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காரு. அப்போ வழியில் ஒரு மலை கிராமத்தை சேர்ந்த பாட்டியை கரடி கடிச்சிருச்சு. அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு போதுமான வசதி இல்லை. அவங்கள அப்படியே தொட்டிலில் கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. அந்த பாட்டியோட பேத்தியும் பக்கத்தில் அழுதுகிட்டே போகிறாங்க. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். இதை நம்ம ஹீரோ வழியில் கவனிக்கிறாரு. உடனே ஜீப்பை நிறுத்திட்டு, இப்படி கொண்டு போனால் என்னைக்கு கொண்டு போகிறது, ஜீப்பில் ஏற்றுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இவரே லிஃப்ட் கொடுத்து கூப்பிட்டு போகிறாரு. அப்போ வழியில் ஒரு செக் போஸ்ட்டில் சாப்பாடு கொடுத்துட்றாரு. அண்ணே, நான் போய் உங்களை ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்துடுறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு அடிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இவர் பின்ன என்ன, உன்னோட வேலை என்ன, சாப்பாடு கொடுத்துட்டு கேரியர் வாங்கிட்டு வர்றது தானே, யார் எப்படி போனால் உனக்கு என்ன, நீ எதுக்கிட இந்த வேலையெல்லாம் செய்கிறேன்னு கேட்குறாரு. மக்களுக்கு உதவுறதுக்கு தானே போலீஸ்னு நம்ம ஹீரோ ரொம்ப அப்பாவியாக சொல்கிறாரு. இவர் எடுத்து பதில் பேசாதரான்னு சொல்கிறாரு. இவனுக்கு பனிஷ்மெண்ட் டியூட்டி போடுங்கன்னு சொல்கிறாரு.
இப்போ நம்ம ஹீரோவையே அங்கே விறகு வெட்ட வைக்கிறாங்க. அப்போ அந்த கிச்சன் இன்சார்ஜ் போலீஸ் இருக்கார் இல்லையா, அவரு ஐயா அவன் புது பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், எதுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஓசி கடுப்பாயிடுறாரு, எனக்கு கீழே இத்தனை போலீஸ் இருக்காங்க, இவன் தான் எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற கடைசி பிசி, இவனை என் பேச்சை மதிக்கலனா இங்கே இருக்க மற்றவங்களாம் எப்படி மதிப்பாங்க, அவனுக்கு இந்த மாதிரி பண்ணாதான் புத்தி வரும், வந்து ஒழுங்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்பான்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோவுக்கு இன்னமும் பனிஷ்மெண்ட் டியூட்டி தான், இவரை கிரவுண்டில் ஓட சொல்கிறாங்க, விதவிதமான பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் சலைக்காமல் எல்லா பனிஷ்மெண்ட்டும் செய்கிறாரு. இப்போ ஹீரோ அவ்வளோதானா ஐயான்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த ஓசி இன்னும் முடியல, ஒரு வாரத்துக்கு இங்கே இருக்க கக்கூஸ் எல்லாம் நீ தான் கழுவுன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் அங்கேருந்து பாத்ரூம் டாய்லெட் எல்லாத்தையுமே சுத்தமாக கழுவுறாரு. ஆனால் அது மட்டும் இல்லை, ராத்திரியில் இவருக்கு டவர் டியூட்டி போட்டுறாங்க. பகல் ஃபுல்லாக ஜீப் ஓட்டி அலைஞ்சிட்டு வந்துட்டு ராத்திரி தூங்காமல் டியூட்டி பார்க்குறாரு. இதனால் மறுநாள் சாயந்தரம் இருட்டின நேரத்தில் ஜீப்பை ஓரமாக நிறுத்திட்டு கண் அசர்றாரு. அந்த நேரத்தில் ஒரு அஞ்சு பேர் நடந்து போகிறாங்க. இதை கவனித்த ஹீரோ யாருன்னு விசாரிக்கிறாரு. இவங்களும் நாங்கள் ஊருக்கு புதுசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இவங்க தான் மக்கள் படையை சேர்ந்த மெயின் ஆளுங்களாக இருப்பாங்க. இதில் அந்த குரூப்போட தலைவர் பெருமாளும் இருப்பார், ஆனால் அவர் முகத்தை மூடி இருப்பார். நம்ம ஹீரோவும் அப்பாவித்தனமாக வாங்க நான் ட்ராப் பண்ணுறேன் செக் போஸ்ட்லன்னு சொல்லி லிஃப்ட் கொடுக்குறாரு. ஒரு குறிப்பிட்ட தூரம் கூட்டிகிட்டு வராரு. மக்கள் படை தலைவர் வாத்தியார் என்கிற பெருமாளும் முகத்தை மூடி இருக்காரு. இருந்தாலும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹீரோ அவர் முகத்தையுமே பார்க்குறாரு. இப்போ அவங்க சொன்ன இடத்துல அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வராரு. இப்போ மறுநாள் ஊருக்குள்ளே போகிறாரு. இவர் காப்பாத்தினார் இல்லையா அந்த பாட்டியை பார்க்கலான்னு தான் போகிறாரு. அவங்களுமே நல்லா தேறி வந்துட்டாங்க. நீங்கள் மட்டும் உதவி பண்ணலினா நான் பொழச்சியாக இருக்க மாட்டேன், ரொம்ப நன்றி தம்பின்னு சொல்கிறாங்க. என் பேத்திக்கு சொந்தக்கார பையன் கூட நிச்சயதார்த்தம் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கேயே ஹீரோயினுக்கு அவங்க முறப்பையன் கூட நிச்சயதார்த்தமும் நடக்குது. நம்ம ஹீரோவும் பக்கத்தில் தான் இருக்காரு. இப்போ சந்தையில் மறுநாள் ஹீரோயினை ஹீரோ கவனிக்கிறாரு. கல்யாண பேச்செல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, என்னைக்கு கல்யாணம்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் கல்யாணமே நின்று போச்சே, எங்கள் முறப்பையனாச்சேன்னு பார்த்தா அந்த பையன் என்கிட்ட சீர் கேட்குறான், எங்கள் பாட்டி எப்படியாவது கொடுக்கலான்னு தான் பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேங்கிறாங்க. எங்கள் பாட்டிக்கு உதவி பண்ணதால் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் டியூட்டி போட்டாங்களாமேன்னு கேட்குறாங்க. ஹீரோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் போய் சொல்லாதீங்க, உங்கள் கிச்சனில் சமைக்கிற ஒரு அண்ணன் எங்கள் ஊருக்காரர் தான், அவர் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாருன்றாங்க. ஹீரோவும் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் என் முறப்பையனே என்கிட்ட சீர் கேட்குறான், ஆனால் எங்களுக்காக இவ்வளோ உதவி பண்ணிவிட்டு அதுக்காக தண்டனையை அனுபவிக்கிறீங்க, ஆனால் நான் கேட்டும் அந்த வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த குணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோவுக்கு திரும்பவும் டவர் டியூட்டி போட்டிருப்பாங்க தொடர்ச்சியாக. இவர் அங்கே இருக்க ஒரு எஸ்ஐ கிட்ட வந்து கேட்குறாரு, ஐயா நேற்று நைட்டு தானே டியூட்டி, மறுபடியும் இன்னைக்கு நைட்டுமான்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த எஸ்ஐ ஓசி சார் தான் போட சொன்னாரு, அவர் உங்ககிட்ட மன்னிப்பு எதிர்பார்க்குறாரு, நீ ஒழுங்காக போய் அவர்கிட்ட அப்பாலஜி கேட்டீங்கன்னா உன்னை விட்டுருவாருன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, ஐயா நான் எந்த தப்புமே பண்ணல, உயிருக்கு போராடினா பாட்டிக்கு உதவுனேன், பப்ளிக் உதவுதானே போலீஸ், இது தப்பான்னு கேட்கிறாரு. இதை கேட்ட எஸ்ஐ, உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது, நீ ஏதாண்ட அனுபவம் இப்போ போடான்னு சொல்லிடுறாரு. இப்போ வழக்கம் போல ஹீரோவும் டவர் டியூட்டி பார்க்குறாரு. இப்போ மறுநாள் காலையில் அந்த ஓசியை ஹீரோவை கூப்பிடுறாரு, என்னடா உன் தப்பை இப்போ உணர்ந்துட்டியா, மன்னிப்பு கேட்கணுமா கேளுன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, ஐயா நான் பண்ணது தப்பு தாங்கய்யா, ஆனால் அந்த நேரத்தில் அது தப்பு இல்லைங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஓசி செம காண்டாயிடுறாரு, இவன் திருந்த மாட்டான் போலேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவுக்கு மெமோ கொடுத்துட்றாரு. அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே நீ ரிப்ளை பண்ணுன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த மெமோவெல்லாம் எழுதித்தர ஒரு கான்ஸ்டபிள் இருப்பார், அவர்கிட்ட ஹீரோ கொண்டு போய் கொடுக்குறாரு. கான்ஸ்டபிளும் என்ன எழுதலான்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, ஐயா பாட்டியை கரடி கடிச்சிருச்சு, நான் உதவி பண்ணேன், இது நல்ல விஷயம் தானே, அப்படியே எழுதிருங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட இந்த கான்ஸ்டபிள், அப்படியே எழுதிடலாமா, அட போட அறிவு கெட்டவனே, இப்படி எழுதுனா உன் மேலே கோவமே குறையாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எழுதித்தரேன், அதை கொண்டு போய் ஓசிக்கிட்ட கூடு, தேவையில்லாமல் பிரச்சனை வளர்த்துக்கிட்டே போகாதுன்னு சொல்கிறாரு. இப்போ மன்னிப்பு கடிதம் ஒன்று எழுதி தராரு. நம்ம ஹீரோவும் சைன் பண்ணி ஓசி ரூம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் ஹீரோவுக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல. தப்பே பண்ணாமல் நாம் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாரு. என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கசக்கி போட்டுறாரு. இப்போ திரும்பவும் ஹீரோவுக்கு டவர் டியூட்டி போட்டாங்க. ஆனால் இவரும் சலைக்காமல் டியூட்டி கிளம்புறாரு. இப்போ அந்த ஓசி கூட இருக்க அந்த அல்லக்கை போலீஸ்கிட்ட சொல்கிறாரு, இவனை பார்த்தாலே எனக்கு செம கடுப்பாக இருக்கியா, நானும் எவ்வளவோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பான்னு பார்க்குறேன், ஆனால் கொஞ்சம் கூட அசர மாட்டேங்கிறான், கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாத்தையுமே செஞ்சிட்றான், அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும்னு சொல்கிறாரு. இந்த கிச்சன் இன்சார்ஜ் போலீஸும் சொல்லிட்டீங்க இல்லையா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ டியூட்டி முடிச்சுட்டு நல்லா பசியோடு வராரு. இந்த இன்சார்ஜ் போலீஸ் வேணும்னே சாப்பாடு எல்லாம் காலி பண்ணிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட, ஐயோ குமரேசா நீ சாப்பிட்லையா, முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வச்சிருப்பேனேப்பா, சாப்பாடு எல்லாம் தீந்து போச்சுன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. இப்போ 2 கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு தூங்கலான்னு போகிறாரு. அப்போ இன்னொரு போலீஸ் வந்து உனக்கு டவர் டியூட்டி போட்டாங்க வாடான்னு கூப்பிடுறாரு. இப்போ ஹீரோ பசியோட தூக்கம் இல்லாமல் போய் டியூட்டியும் பார்க்குறாரு. இப்போ மறுநாள் காலையில் ஜீப் ஓட்டிகிட்டு போகும்போது இவர் கண்ணெல்லாம் பயங்கரமாக எரியுது. ஒரு இடத்துல கண்ட்ரோல் இல்லாமல் ஜீப்பை நிறுத்துறாரு.
இப்ப பக்கத்துல இருந்து ஓடையில முகம் கழுவிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா வராங்க. இந்தாங்க இன்னைக்கு உங்களுக்கு சேர்த்துதான் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க. அப்பவும் ஹீரோ வேணாம் நான் கேன்டீன்ல சாப்பிட்டேன்னு போய் சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் பரவாயில்ல தினமும் சவு சவு தானே சாப்பிடுறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் நான் கொடுத்ததை சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க. இவரும் வாங்கி சாப்பிட்றாரு. அந்த சாப்பாடு இவருக்கு அமிர்தம் மாதிரி இருக்கு. தூக்கம் இல்லாம நைட்டு சோறு இல்லாம இருந்த இவருக்கு அந்த சாப்பாடு ஒரு வர மாதிரி இருக்கு. இவர் கண்ணெல்லாம் கலங்கி போயிருது. இப்ப மறுநாள் சந்தையில ஹீரோயின் கவனிக்கிறாரு. ஹீரோயின் ஒரு வலையில பேரம் பேசுறாங்க, ஆனா படிஞ்சு வரலன்னு சொல்லி வாங்காம போயிடுறாங்க. இதை கவனிச்ச ஹீரோ காசு கொடுத்து அந்த வலையில வாங்கிக்கிறாரு. இப்போ மறுநாள் ஹீரோயினை வழியில கவனிக்கிறாரு. சாப்பாட்டு கேரியரை கொடுக்குறாரு. உள்ள ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்றாரு. ஹீரோயினும் வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. அந்த வலையில் தான் இது. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம். இவங்களுக்குமே ஹீரோவை பிடிச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல ராஜா சார் மியூசிக்ல ஒரு சூப்பரான டுயட் சாங் ஒன்று வருது. அந்த பாட்டில் ஹீரோ ஹீரோயினை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா அந்த வலையில கையில மாட்டிக்கிட்டு இவங்க ஃப்ரெண்டை கூப்பிடுற மாதிரி ஹீரோ கவனிக்கணும்னு சொல்லி கையை நீட்டி காமிக்கிறாங்க. ஹீரோவும் இதை புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஹீரோ நேராகவே ஹீரோயின் கிட்ட வந்து கேட்டுறாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், எங்கள் அம்மா கிட்ட கூட கடுதாசியில் உன்னை பற்றி எழுதியிருக்கேன், உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கட்டுமான்னு கேட்குறாரு. இதை கேட்ட ஹீரோயின்னு சிரிக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் எங்கள் பாட்டி கிட்ட வந்து பேசிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பாட்டி கிட்ட ஹீரோயின் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட பாட்டியும் அந்த தம்பியை பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது, ஆனால் அவர் போலீஸ்காரரு, உன்னோட சித்தப்பா மக்கள் படையில் முக்கியமான இடத்துல இருக்காரு, இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும், இந்த நேரத்தில் நீ போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறது கண்டிப்பாக நல்லதில்லை, நமக்கு வேணாமான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் இதை யோசிக்கிறாங்க. இப்போ போலீஸ்காரங்க எல்லாம் சந்தேகத்தின் பேரில் ஒரு ஊருக்குள்ளே ரோந்து போகிறாங்க. அப்போ ரெண்டு பேர் பயந்து போய் ஒளிஞ்சிருப்பாங்க. அதில் ஒரு வயசு பொண்ணு பயத்தில் தப்பிச்சு ஓடுறாங்க. ஒரு போலீஸ்காரர் தெரியாமல் அந்த பொண்ணை சுட்டுறாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோ பதறி போயிடுறாரு. ஐயா ஆஸ்பத்திரி கொண்டு போனால் காப்பாற்றலான்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே அந்த பொண்ணு அவங்க அம்மா வேற வந்து சத்தம் போடுறாங்க. இதை பார்த்து இந்த டீமோட ஹெட்டு அதாவது இந்த ஓசி, எப்படி இந்த பொண்ணு பொழைக்க போகிறதில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் தேவையில்லாத பிரச்சனை வரும், பாடி இங்கே அடக்கம் பண்ணிடலான்னு சொல்கிறாரு. இப்போ இவங்களே அந்த இடத்துல உப்பெல்லாம் கொட்டி அந்த பொண்ணு பாடி எரிச்சிட்றாங்க. இந்த சம்பவம் நம்ம ஹீரோ ரொம்பவே பாதிச்சிருது. இப்போ தலைமை செயலகத்தில் இருக்க முக்கியமான அதிகாரிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இவரும் இப்போ இருக்க டீம் வழக்கம் போல் அவங்க வேலையை செய்யட்டோம், சுனில் மேனன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆஃபீஸரு, ஆல்ரெடி வெஸ்ட் பெங்கால் ஆந்திராவில் இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு டிஎஸ்பியும் கூட, அவர் இந்த போஸ்டிங்கில் நம்ம ஹெட்டை அலாட் பண்ணுவோம்னு சொல்கிறாரு. இந்த சுனில் மேனன்கிற கேரக்டரில் கௌதம் மேனன் தான் நடிச்சிருப்பாரு. இப்போ ஆல்ரெடி அந்த ஓசியோட டீம் அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெட்டு அந்த சுனில் மேனனும் வந்துடுறாரு. இந்த மக்கள் படை எப்படி பிடிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அந்த ஊருக்குள்ளே இருக்க மக்கள் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. முதல்ல அந்த மக்கள் கிட்ட நாம ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும், அப்பதான் நாம அந்த மக்கள் படையை நெருங்க முடியும்னு முடிவு பண்றாங்க. இப்போ அந்த ஊரில் ஒரு சின்ன திருவிழா வரும். இந்த சுனில் மேனன் அங்கே வந்து அதுக்கு டொனேஷன் கொடுக்குறாரு. மக்கள்கிட்ட பேசுகிறாரு, இது 87 வருஷம் இல்லையா, இப்போ டியூப் லைட் எல்லாம் அங்கே கட்டி வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு நிரந்தரமாக கரண்ட் வரணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது, ஆனால் ஒரு பிரச்சனையும் இருக்குது, இந்த ஏரியாவில் சுற்றி இருக்க மலை கிராமங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லை, போதுமான சுகாதார வசதி இல்லை, இது எல்லாத்தையுமே அரசாங்கம் செஞ்சு தரும், ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களில் சில பேர் மக்கள் படம் நல்லவங்கன்னு நினச்சி அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறீங்க, ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது, அவங்க நல்லவங்க மாதிரி காமிச்சிக்க நீங்க மட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணா எல்லா நல்ல திட்டங்களும் உங்களுக்கு வரும், அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி பேசுறாரு. மக்கள் கிட்ட ஒரு நன்மதிப்பை சம்பாதிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஒரு வயசான பாட்டிக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. அந்த பாட்டியோட கூடையை தூக்கிட்டு போறாரு. அது ஒரு மார்க்கெட் ஏரியாவே இருக்கும், அங்க நிறைய வீடுகளும் இருக்கும். இப்போ கூடையை ஒரு இடத்துல இறக்கி வைக்கிறாரு. அந்த வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா மக்கள் படையை சேர்ந்த முக்கியமான ஆளுங்கள்லாம் தங்கியிருப்பாங்க. இந்த கேங்கோட ஹெட்டு வாத்தியார் இருக்கார் இல்லையா, அவருமே மாடியில் நிற்பார். நம்ம ஹீரோவுக்கு அவர் முகம் ஞாபகம் இருக்குது. ஐயா என்ன தெரியுதுங்களான்னு கேட்குறாரு. ஆனால் வாத்தியார் டக்குன்னு உள்ளே போயிடுறாரு. இப்போ வெளியே இருக்க மற்றவங்கள பார்த்து, ஐயா அன்னைக்கு ராத்திரி நான் தானே உங்களுக்கெல்லாம் லிஃப்ட் கொடுத்து ட்ராப் பண்ணேன், என்ன தெரியலையான்னு கேட்குறாரு. ஆனால் இவங்க எல்லாருமே நீங்கள் யாருன்னு தெரியலையே, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கும் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல, சைலண்ட்டாக வந்துடுறாரு. இப்போ இந்த ஆஃபீஸர் சுனில் மேனன் என்ன சொல்கிறாருன்னா, வாத்தியாருன்றவர் எப்படி இருப்பாருன்னு யாருமே இதுவரை பார்த்ததில்ல, யாராவது வாத்தியார் ஊருக்குள்ள அங்கங்கே பார்த்துருப்பாங்கல்ல, அப்படி சந்தேகப்படுற எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிங்க, அவங்க சொன்னதெல்லாம் வச்சு ஒரு அடையாளமாக வாத்தியார் இப்படி தான் இருப்பாருன்னு ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை வச்சு வரையுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ சந்தேகப்படுற ஆளுங்கள்லாம் பிடிச்சி தண்ணிக்குள்ளே முக்கி டார்ச்சர் பண்ணி அவங்க நகத்தையெல்லாம் பிடுங்கி டார்ச்சர் பண்ணி விசாரிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சொன்னதை வச்சு வாத்தியார் எப்படி இருப்பார்னு தோராயமாக வரைஞ்சிட்றாங்க. அது ஓரளவு கரெக்டாகவும் வந்துடுது. இதை நம்ம ஹீரோ வெளியிருந்து கவனிச்சிடுறாரு. இவரை நம்ம பார்த்துருக்குமேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இப்போ அங்கே ஒரு ஏட்டு இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட இதை சொல்கிறாரு. ஐயா அன்னைக்கு ராத்திரி இவரை தான் நான் ட்ராப் பண்ணேன், அப்போ அவர் கண்ணை மட்டும்தான் பார்த்தேன், ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணும்போது மாடியில் நின்றுட்டு இருந்தாரு, அவர் இருக்க இடம் கூட எனக்கு தெரியும், அப்போ அவர் முகத்தை முழுசாக பார்த்தேன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இதை நான் உடனே போய் உள்ள ஓசி ஐயா கிட்டேயும் டிஎஸ்பி மேனன் ஐயா கிட்டேயும் சொல்கிறேன்றாரு. அதுக்கு இந்த ஏட்டு, அவசரப்படாதையா, ஏற்கனவே ஓசிக்கு உன்னை கண்ட ஆகாது, நீ அவர்கிட்ட சொல்லாமல் நேராக சுனில் மேனன் சார்கிட்ட சொன்னால் தேவையில்லாமல் உன் மேலே கோபம் தான் வரும்,
முதல்ல நம்ம இன்சார்ஜ் ஓசி ஐயா கிட்ட நேரம் பார்த்து சொல்லுவோம், அதுக்கான சரியான நேரத்தை நான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த வாத்தியாரை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது நான் நேர்ல பார்த்த விஷயம், தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிளாஷ்பேக் ஒன்று சொல்றாரு. அது என்னன்னு நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் வாத்தியார் என்கிற பெருமாளை நமக்கு காமிக்கிறாங்க. இந்த கேரக்டர்ல விஜய் சேதுபதி தான் நடிச்சிருப்பாரு. இப்போ இவர் தன்னோட கேங்கோட ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அங்கிருந்து எல்லாரும் தடுத்து பார்க்குறாங்க. இவர் நேரம் அடிச்சு உடச்சிக்கிட்டு உள்ள வராரு. அங்கிருந்து இன்ஸ்பெக்டரோட கையை வெட்டிடுறாரு. இப்போ அந்த இன்ஸ்பெக்டரும் அங்கிருந்து இன்னொரு ஆள்கிட்ட, அடுத்த வாரம் எனக்கு குழந்தை பிறக்க போகுது, அதுக்கப்புறமா கூட என்னை கொண்டுக்கோங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனால் உள்ள வாத்தியார் என்னத்தை பார்த்தாருன்னு தெரியல, கோபமாக வெளியே வராரு. இந்த ஆள்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லி இறக்கமே இல்லாமல் அந்த இன்ஸ்பெக்டரோட கழுத்து எடுத்து சாகடிச்சிடுறாரு. இதையெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட ப்ரெசண்டில் கதை சொல்கிறாரு இல்லையா, அந்த 8 அங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ப்ரெசண்ட்டில் 8 இந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு. இது நடந்து 13 வருஷம் ஆச்சு, அன்னைக்கு நானும் அங்கே டியூட்டியில் தான் இருந்தேன், அவனுங்கெல்லாம் இறக்கமே இல்லாதவங்க, நீ மட்டும் அந்த வாத்தியாரை நேரில் பார்த்தேன்னு அவங்க கேங் ஆளுங்களுக்கு தெரிஞ்சுது, ஒன்றை மட்டும் இல்லை உங்கள் அம்மா வரைக்கும் தேடி போய் கொல்லுவாங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் பயப்படுறாரு. இந்த இடத்துல இன்டர்வல். இப்போ இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. இந்த 8 பேசி முடிச்சுட்டு நேராக பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு தான் போகிறாரு. அங்கே இருக்க ஒருத்தங்கிட்ட, எங்கள் ஜீப் டிரைவர் ஒருத்தன் வாத்தியாரை நேரில் பார்த்துருக்கான், அவனை உயிரோடு விட்டு வைக்கிறது நல்லதில்லை, முதல்ல அவனை போட்டு தள்ளுங்கன்னு சொல்கிறாரு. இந்த 8 பார்த்தீங்கன்னா மக்கள் படையை சேர்ந்த ஸ்பையாக தான் இருப்பார். இந்த டீ கடைக்காரனும் ஆள் யாருன்னு காட்டுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவை அந்த 8 கூப்பிடுறாரு. இவர் தான் தம்பி, ஜீப் டிரைவரு, நல்லா பார்த்துக்கோ, நமக்கு வேண்டிய தம்பின்னு அடையாளம் காமிக்கிறாரு. இந்த டீ கடைக்காரனும் ஹீரோவை நல்லா அடையாளம் பார்த்து வச்சுக்கிறான். இப்போ வாத்தியார் இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லி அவர் ஃபோட்டோவெல்லாம் வரைஞ்சாங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு தலைமை செயலகத்தில் இருக்க அந்த முக்கியமான அதிகாரிகிட்ட காமிக்கிறாங்க. அவரும் இதை பார்த்துட்டு குட் ஜாப்னு பாராட்டுறாரு. ஆனால் இப்போ இதை மக்கள்கிட்ட சர்க்குலேட் பண்ண வேணாம், ஏன்னா ஃபாரினை சேர்ந்த பெரிய பெரிய கம்பெனி ஆளுங்கள்லாம் ஒரு மீட்டிங் போகிறதுக்காக இந்தியாவுக்கு வராங்க, இந்த நேரத்தில் இதை நம்ம மக்கள் மத்தியில் சர்க்குலேட் பண்ணால் அந்த கம்பெனிக்காரங்களுக்கு ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை அது உண்டு பண்ணோம், தேவையில்லாமல் பயப்படுவாங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு போகட்டும், அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் மக்கள் படையை சேர்ந்தவங்கெல்லாம் வாத்தியாரை ஒரு ஜீப் டிரைவர் பார்த்துட்டானா, அவனை உயிரோடு விட்டு வைக்கிறது ஆபத்து, அவனை முதல்ல கொல்லணும்னு சொல்கிறாங்க. சில பேர் போலீஸ்கார மேலே கை வச்சா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில பேர் அதெல்லாம் மேலதிகாரி கொண்டா தான் பிரச்சனை வரும், அவன் சாதாரண ஜீப் டிரைவர் தான், அவனை கொண்டா ஒரு பிரச்சனையும் வராது, போட்டு தள்ளிடலாம், அதை ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணலான்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேறு அந்த 8 வந்து, ஐயா ஓசி ஐயா நல்ல மூடில் இருக்காரா, இப்போ போய் சொல்லாமான்னு கேட்குறாரு. இந்த 8 அவசரப்படாதையா, நேரம் பார்த்து நானே சொல்கிறேன்றாரு. நீ போய் சாப்பாடு கொடுக்குற வேலையை பாருன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு நீ வழக்கமாக போகிற வழியில் போகாத, அங்கே ஒரு ஒத்தையான நடமாடிக்கிட்டு இருக்கான், நான் சொல்கிற வழியில் போன்னு வேற ஒரு வழியை சொல்கிறாரு. இந்த 8 ஆல்ரெடி மக்கள் படை ஆளுங்களுக்கு இந்த பிளானை சொல்லியிருப்பாரு. இப்போ அவங்களும் கன்னி வெடியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பக்கமாக வர ஹீரோவை போட்டு தள்ளலான்னு சொல்லி ரெடியாக இருக்காங்க. இது ஆக்சிடென்ட் மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த வழியில் ஜீப்பில் வந்துகிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி டிஎஸ்பி சுனில் மேனனும் அந்த ஓசி இருக்கார் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் வராங்க. அந்த மலை கிராமத்துக்கு போகலான் தான் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ஜீப் முன்னாடி வந்துடுது. இதை பார்த்த மக்கள் படை ஆளுங்கள்லாம் ஹீரோ தான் வராரு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து ஒரு பாறையை வெடிக்க வைக்கிறாங்க. இப்போ அந்த பாறையும் உருண்டு வருது. ஆனால் ஜீப் வர்றதுக்கு முன்னாடியே பாறை நடு ரோட்டில் வந்து உருண்டு விழுந்துருது. இதனால் ஜீப்பை முன்கூட்டியே அந்த ஆஃபீஸர் நிறுத்திடுறாரு. அங்கே சில பேர் தப்பிச்சு ஓடுறாங்க. இதெல்லாம் மக்கள் படை ஆளுங்க வேலை தான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பின்னாடியே நம்ம ஹீரோவும் வராரு. ஐயா என்னால் இதை தாண்டி ஜீப்பை ஓட்டிட்டு போக முடியா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும்னு சொல்கிறாரு. இந்த சுனில் மேனனும் சரி வந்து ட்ரை பண்ணுன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஒரு பக்கமாக பாறை மேலே ஜீப்பை ஏற்றிக்கிட்டு அப்படியே மெல்லமாக டிரைவ் பண்ணி வராரு. பின்னாடி சில போலீஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்துடுறாரு. இதனால் இந்த டிஎஸ்பி சுனில் மேனனுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. ஹீரோவும் குமரேசன் சொல்கிறாரு. டிஎஸ்பியும் சரி குட் ஜாப்னு சொல்லி பாராட்டுறாரு. ஹீரோவும் டிஎஸ்பியை கொண்டு போய் ஊருக்குள்ளே ட்ராப் பண்ணுறாரு. இப்போ நேராக கேன்டீனுக்கு வராரு. ஹீரோவை பார்த்த உடனே இந்த 8 இருக்காரு இல்லையா, அவர் அதிர்ச்சி ஆயிடுறாரு. இவன் எப்படி இன்னும் சாகாமல் இருக்கான்னு சொல்லி நினைக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு, நீங்கள் சொன்னதில் ஒரு நல்லது நடந்திருக்கியா, நீங்கள் சொன்ன வழியில் போனேன், மக்கள் படை ஆளுங்கள்லாம் பாறையை உருட்டி விட்டு டிஎஸ்பி ஐயாவை கொல்ல பார்த்தாங்க, அவர் தப்பிச்சிட்டாரு, நான் ஒரு வழியாக ஜீப்பில் அவர் கொண்டு போய் ட்ராப் பண்ணேன், என் பேர் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு, ஒரு நல்ல பேர் எனக்கு கிடச்சிருச்சின்னு சொல்கிறாரு. இப்போ டிஎஸ்பி சுனில் மேனன் ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாரு. இவங்களே 10 போலீஸ்காரங்களை முகத்தை மூடி மக்கள் படை ஆளுங்க மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் மனம் திருந்தி மக்கள் படையிலிருந்து வந்து சரண்டர் ஆயிட்டாங்க, அதனால் இவங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை தான் கொடுக்க போகிறோம், இது மாதிரி நீங்களே வந்து சரண்டர் ஆனால் உங்களுக்கு கம்மி தண்டனை தான் கிடைக்கும்னு சொல்லி ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவால் பொறுக்க முடியல. அந்த ஓசி கிட்டே நேரடியாக போய் சொல்லான்னு போகிறாரு. அந்த ஓசி ஹீரோவை பார்த்த உடனே செம காண்டாயிடுறாரு. என்னையா மன்னிப்பு கேட்கணுமான்னு கேட்குறாரு. ஹீரோவும் இல்லைங்கய்யா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்ல வராரு. ஆனால் ஓசி வந்துட்டு, மன்னிப்பை தவிர வேறு எதுக்காகவும் நீ என்கிட்ட வரக்கூடாது, முதல்ல கிளம்பு, நேரடியாக வந்து எப்படா நீ என்கிட்ட பேசலாம், எதுவாக இருந்தாலும் உனக்கு மேலே வேறு அதிகாரி இருப்பார், அவர்கிட்ட சொல்லி தான் என்கிட்ட வரணும், முதல்ல போடான்னு சொல்லி ஹீரோ என்ன சொல்ல வராருன்னே கேட்காம துரத்தி விட்டுறாரு. இப்போ இந்த 8 ஹீரோவை கூட்டு போய், எதுக்கே அவசரப்படுற, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, கொஞ்சம் அமைதியாக இருன்னு பேசியே சமாளிக்கிறாரு.
இப்போ அந்த ஏட்டு மக்கள் படை ஆளுங்கிட்ட வந்து அந்த ஜீப் டிரைவரை சமாளிக்க முடியல, அவன் என்னைக்கு போய் உண்மையை போட்டு கொடுப்பான்னு தெரியல, அவனை சீக்கிரம் கொள்றதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த ஆளுங்க ஆல்ரெடி பாறையை உருட்டி விட்ட விஷயத்தில் போலீஸ்காரங்கெல்லாம் செம காண்டில் இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம சாதாரண போலீஸ் மேலே கை வச்சாலும் நமக்கு பெரிய பிரச்சனையாகும். இந்த நேரத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே யாரையுமே கொல்ல வேணாம்னு மேல் எடுத்து உத்தரவு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவை வர சொல்லியிருப்பாங்க. இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஊருக்குள்ளே நிறைய பொண்ணுங்களை பார்த்துருப்பீங்க, இந்த மலை கிராமத்தில் வாழ்கிற என்னையா உங்களுக்கு பிடிச்சதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு பதில் சொல்கிறாரு, நான் பசியில் இருக்கிறத எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டது நீ மட்டும்தான், இந்த வேலையோட டார்ச்சர் தாங்காமல் இந்த வேலையை விட்டே போயிடலான்னு நான் நினச்சிருக்கேன், அப்போ சரியான நேரத்தில் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ தான் சாப்பாடு கொடுத்த, அது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, அன்றைக்கே ஒன்றை தான் கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் என்னை பற்றி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க, 13 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், அவர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவார், அதனால வரும்போது மொத்தமா 50 கிலோ அரிசி வாங்கிட்டு வருவாரு. இதை ஒரு முறை போலீஸ்காரங்க பார்த்துட்டு, எதுக்குடா 4 பேர் இருக்க வீட்டுக்கு 50 கிலோ அரிசின்னு எங்கள் அப்பாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எங்கள் அம்மாவும் பின்னாடியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க, அதுக்கப்புறம் 3 நாள் ஆகி 2 பேருமே வரலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு விஷயம் எல்லாம் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க சித்தப்பா மக்கள் படை தலைவர் வாத்தியார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவார். இதை கேட்டு கோவப்பட்ட வாத்தியார் தான் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பார், அங்கே எல்லாரையும் அடித்து நொறுக்கியிருப்பார். இந்த சீன் தான் முன்னாடி வந்திருக்கும். இவர் உள்ள ஒரு ரூமில் போய் பார்ப்பார், நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு படுக்க வச்சிருப்பாங்க. இதை பார்த்த வாத்தியார் ஷாக் ஆயிடுறாரு, தன்னோட சட்டையை கலட்டி அவங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த அம்மா ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் தான் இப்படி பண்ணாருன்னு அவரை கை காமிச்சிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்த வாத்தியாரே கண் கலங்கி போயிடுறாரு, இவரால் தாங்கிக்கவே முடியல. அந்த நேரத்தில் தான் அந்த இன்ஸ்பெக்டர் வேற ஒருத்தர் காலில் விழுந்து, எனக்கு அடுத்த வாரம் குழந்தை பிறக்க போகுது, என்னை அது வரைக்கும் கொல்லாமல் விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருந்திருப்பாரு. உள்ள ஒரு பெண்மணி இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான், இவன் மேலே எதுக்கு இறக்க பண்ணுன்னு சொல்லிட்டு தான் வாத்தியார் கோபமாக வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கழுத்தறுத்து சாகடிச்சிருப்பாரு. முன்னாடி அந்த சீனை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப தப்பாக தெரிஞ்சிருக்கலாம், அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு லாஜிக் இருக்குன்னு நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் ஹீரோயின் இதையெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு எங்கள் அம்மாவும் அப்பாவும் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க. எங்கள் சித்தப்பா வாத்தியார் குரூப்பில் முக்கியமான ஆளாக இருக்காரு, நாங்கள் அந்த ஊரில் இருந்தால் போலீஸ்கிட்ட இருந்து தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் நானும் எங்கள் பாட்டி இந்த ஊருக்கு வந்துட்டோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு, உங்கள் சித்தப்பா வாத்தியாரோட குரூப்பில் இருக்காரா, இதை நீ ஏன் எங்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கோவப்படுறாரு. அங்கிருந்து சைலண்ட்டாக எதுவும் பேசாமல் கிளம்பி வந்துடுறாரு. ஆனால் வந்து யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நேரத்தில் ஹீரோயினை விட்டுட்டு வந்தது தப்புன்னு இவருக்கு தோணுது. இவர் மனசை இது உறுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ மினிஸ்டர் ஒருத்தர் அந்த மலை கிராமத்தில் மீட்டிங் ஒன்று போடுறாரு, அதுக்கு போலீஸ் எல்லாம் பந்தவஸ்துக்கு வந்திருக்காங்க, நம்ம ஹீரோவும் அங்கே தான் டியூட்டியில் இருக்காரு. அப்போ ஹீரோ தனியாக ஹீரோயினை கூப்பிட்டு போய் பேசுகிறாரு, ஹீரோயினும் கொஞ்சம் கோபமாக இருக்காங்க, என்ன சொல்லுங்கன்றாங்க. அதுக்கு இவர், அன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், நானும் அப்பா இல்லாமல் வளர்ந்தவன் தான், அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்தா எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும், உன்னை அந்த நிலமையில நான் அப்படி விட்டு போயிருக்கவும் கூடாது, இனிமேல் காலத்துக்கு நான் உன் கூட தான் இருப்பேன், என்னை நம்புன்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் சமாதானமாயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க, இவர் கூடவே துணைக்கு வந்து ட்ராப் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒரு சின்ன டூயட் சாங் ஒன்று வரும். இப்போ கவர்மெண்ட்டில் அந்த மலை கிராமத்தில் ஒரு ரோடு ஒன்று போட போகிறாங்க, இதை தடுக்கிறதுக்கு எப்படி மக்கள் படை ஆளுங்கள்லாம் வருவாங்க, நீங்கள்லாம் டியூட்டியில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும்னு இந்த ஓசி இவர் கீழே இருக்க போலீஸ் எல்லாருக்கும் சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ ரோடு போடுற வேலைகளும் நடக்குது, இவங்க எதிர்பார்த்த மாதிரியே மக்கள் படை ஆளுங்க வந்து சுற்றி வளைக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த மலையோட சேர்த்து எல்லா இடத்தையும் சரவுண்ட் பண்ணிட்டாங்க, போலீஸை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுறாங்க. கனிம வளங்களை கொண்டு போறதுக்கு தானே இந்த ரோடை போடுறீங்க, இது எதுவுமே பண்ணக்கூடாது, மரியாதை கிளம்புங்கன்னு சொல்றாங்க. போலீஸ்காரங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ தெரியாதனமாக அவங்க வச்சிருந்த ஒரு குண்டு ஒன்று வெடிச்சிருது, இதில் 4 போலீஸ்காரங்க இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த டிஎஸ்பி சுனில் மேனன் இறந்து போன போலீஸை பார்த்து செம காண்டாயிடுறாரு, இனியும் அந்த மக்கள் படையை சும்மா விடக்கூடாது சார், அவங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டணும்னு இவருக்கு மேலதிகாரி ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட சபதம் எடுக்கிறாரு. இப்போ இவர் ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி அந்த போலீஸை மப்டியில் ஊருக்குள்ளே உழவ விடுறாரு. அங்கே மக்கள் படை ஆளுங்கன்னு சந்தேகப்படுற சில பேர் இருப்பாங்க, அவங்கள என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. இப்போ ஓசின்ற இந்த ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, இவர் தன்னோட டீமை கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு, மக்கள் படையை நம்ம தான் பிடிக்கணும், நாம் இங்கே 10 மாதமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அந்த சுனில் மேனன் ஆஃபீஸர் அவங்க டீம் வச்சு அவங்களை என்கவுண்டர் பண்ணுவாரா, நாம் அதுக்கு விடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இங்கிருந்த சில பேர் ஐயா யார் பிடிச்ச என்னங்கய்யா வேலை நடந்தால் சரின்னு சொல்கிறாங்க. இவர், வேலை நடந்தால் சரிதான், ஆனால் அதை நம்ம பண்ணணும், அப்போ தான் நமக்கு அவார்டு ரிவார்டெலாம் நம்ம பேரில் கிடைக்கும், அதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கன்னு சொல்கிறாரு. மக்கள் படையை சேர்ந்த யாரோ ஒருத்தனோட சொந்தக்காரங்க பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிறதா உளவுத்துறை இன்ஃபர்மேஷனு, அவங்கள முதல்ல பிடிங்கன்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் அந்த ஸ்பை ஏட்டு இருக்கார் இல்லையா, அவர் ஜன்னல் வழியாக ஒட்டி கேட்குறாரு. இப்போ மக்கள் படை ஆள் ஒருத்தங்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு, ஊருக்குள்ளே அந்த மக்கள் படை கேங்கோட சொந்தக்காரங்க இருக்காங்களே, அவங்கள முதல்ல ஊரை விட்டு அப்புறப்படுத்துங்க, அடுத்த போலீஸ் அவங்கள தான் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டியும் தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஹீரோயினும் பாட்டியும் ஊரை விட்டு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. ராத்திரியோட ராத்திரியாக துணிமணியெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு வெளியே வராங்க. அப்போ இந்த பாட்டி ஹீரோயினை ஒரு இடத்துல நில்லுன்னு சொல்கிறாங்க, நான் போய் சீட்டு காசு செலவுக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகிறாங்க.
இப்போ ஹீரோயின் மட்டும் தனியாக நிற்கிறாங்க, இந்த பாட்டியும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே ரோந்தில் இருந்த போலீஸ்காரங்க நீ யாருமானு விசாரிக்கிறாங்க. இந்த பாட்டியும் தெரியாதனமா இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸும் நீ அந்த கிராமமா, உங்கள் ஊர் ஆளை தான் தேடுற வான்னு சொல்லி ஹீரோயின் அவங்க பாட்டியை ஜீப்பில் கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ மறுநாள் காலையில் ஊரில் இருக்க ஆளுங்கெல்லாம் ஹீரோயின் பாட்டியை டெட் பாடியை கொண்டு வராங்க. விசாரணையில் போலீஸ்காரங்க இந்த பாட்டியும் கொலை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டி டெட் பாடியை பார்த்து ஹீரோயினும் பயங்கரமாக அழறாங்க. இப்போ விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோ நைட்டு வந்து ஹீரோயினை பார்க்குறாரு. தைரியமாக இரு, உனக்கு துணையாக நான் எப்போவுமே இருப்பேன்னு ஆறுதல் சொல்கிறாரு. இப்போ இந்த டிஎஸ்பி சுனில் மேனனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, மக்கள் படையை சேர்ந்தவங்களோட சொந்தக்காரங்க இந்த கிராமத்தில் தான் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்கு. ஆனால் தனியாக கிராமத்தில் போய் அவங்கள பிடிச்சா பிரச்சனை வரும். அதனால் அந்த கிராமத்தில் மொத்தம் ஒரு 100 குடும்பம் இருக்கும், எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து விசாரிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அங்கே இருக்க ஆம்பளை பொம்பளைன்னு எல்லாரையுமே அடித்து இழுத்துட்டு வராங்க. இப்போ அந்த குரூப்பில் நம்ம ஹீரோயினுமே இருக்காங்க. இவங்கள பார்த்த உடனே ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஆனாலும் இவரால் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ ஹீரோ நேராக அந்த ஏட்டுக்கிட்ட தான் மறுபடியும் வராரு. ஐயா, இப்போவாவது வாத்தியார் எங்கே இருக்காருன்ற விஷயத்த சொல்லிடலாம் ஐயா. பாருங்கய்யா, அங்கே பொம்பளைங்கெல்லாம் இருக்காங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, ப்ளீஸ் ஐயா நான் போய் சொல்லிட்டுமான்னு கேட்குறாரு. ஆனால் இப்போவும் இந்த ஏட்டு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ போய் சொல்லி ஒரு வேளை அது தப்பான இன்ஃபர்மேஷனாக இருந்தால் உன் பேர் தான் கெட்டு போகுன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ இனி இந்த ஆளை நம்மனா பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாரு. இங்கே இந்த ஓசி இருக்கார் இல்லையா, இவர் எல்லா பெண்களையும் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்கிறாரு. வாத்தியார் கேங்கில் இருக்க ஒரு முக்கியமான ஆள், அவனோட சொந்தக்கார பொண்ணு இந்த கூட்டத்தில் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், அவள் யாருன்னு உண்மையை சொல்லிட்டா மற்றவங்கெல்லாம் விட்டுருவேன்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோவும் ஓசி ஐயாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி வராரு. அங்கிருந்து ஒரு போலீஸ் இங்கெல்லாம் நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஹீரோவும் ப்ளீஸ்யா வாத்தியார் இருக்கடையே எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் முதல்ல போடான்னு சொல்லி ஹீரோ வரைகிறாரு. இவர் ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லவராக தான் இருப்பார். இங்கே வேணா போய் டிஎஸ்பி கிட்ட சொல்லுன்னு ஹீரோவை அடிக்கிற மாதிரியே தகவல் சொல்லி அனுப்புறாரு. இப்போ ஹீரோ நேராக டிஎஸ்பி சுனில் மேனன் கிட்ட போறாரு. ஐயா, வாத்தியார் இருக்கடா எனக்கு தெரியும்னு சொல்றாரு. இதை கேட்ட சுனில் மேனனும் உன் பேர் குமரசந்தானன்னு கேட்குறாரு. ஹீரோவும் ஆமாய்யா, அன்னைக்கு கூட உங்க ஜீப் மாட்டிச்சே, நான் தான் ஹெல்ப் பண்ணனேன்னு சொல்றாரு. சரி, என்ன விஷயம் தெளிவாக சொல்லுன்னு இவரும் கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, ஐயா எனக்கு தெரிஞ்ச போனாலும் அங்கே வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்கய்யா, வாத்தியார் இருக்கடா எனக்கு தெரியும்யா, என் கூட ஒரு 10 போலீஸை மட்டும் அனுப்புங்க, நானே பிடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சுனில் மேனன் ஃபர்ஸ்ட் இவரை நம்பலை. உனக்கு தெரிஞ்ச பொண்ணா, வேணா அந்த பொண்ணை மட்டும் அனுப்ப சொல்கிறேன்றாரு. அப்போ கூட ஹீரோ, ஐயா எல்லாருமே பெண்கள் தானையா, அவங்கள பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்கய்யா, என் கூட 10 போலீஸை மட்டும் அனுப்புங்கய்யா, என்னை நம்புங்கய்யா, கண்டிப்பாக நான் வாத்தியாரை பிடிச்சிட்டு வரேன், அந்த இடம் எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு. ஹீரோ பேச்சில் இந்த டிஎஸ்பிக்கு நம்பிக்கை வருது. சரி, என் கூட 10 பேர் போங்க, தேவைப்பட்ட பேக்கப் போலீஸ் அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த மார்க்கெட் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே ஹீரோ போலீஸ்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு. இவங்க வர தகவலை அந்த வாத்தியார் வீட்டில் இருக்க ஆளுங்க நோட் பண்ணிடுறாங்க. இப்போ அங்கிருந்து அவங்க எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. இப்போ இங்கிருந்த போலீஸும் வாக்கி டாக்கியில் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாரு. இன்ஃபர்மேஷன் கரெக்டு தான் சார்னு சொல்கிறாரு. இதை கேட்ட டிஎஸ்பியும், அப்போ பேக்கப்புக்கு நான் இன்னும் நிறைய போலீஸ் அனுப்பி வைக்கிறேன், எப்படியாவது முடிஞ்ச வர அவங்கள உயிரோட பிடிக்க பாருங்கன்னு சொல்கிறாரு. இப்போ வாத்தியார் கேங்குக்கும் போலீஸ்காரங்களுக்கும் துப்பாக்கி சூடு நடக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலே ஏறிக்கிறாரு. அவங்க எங்கெல்லாம் ஓடுறாங்கன்னு சொல்லி மேலேருந்து கத்தி கத்தி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாரு. இப்போ ஒரு கட்டத்தில் வாத்தியாரே டென்ஷன் ஆயிடுறாரு. அவரே பொங்கி எழுந்து வெளியே வந்து எல்லாரு கூடயும் சண்டை போடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவும் பில்டிங் மேலே ஏறி ஜம்ப் பண்ணி குதிச்சு அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த சீன்லலாம் நடிகர் சூரி உயிரை கொடுத்து நடிச்சிருப்பாரு. இப்போ கடைசியாக ஒரு பில்டிங் மேலே ஏறி வந்து வாத்தியார், அதாவது விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவரை பிடிச்சி லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணிட்டு கூட, ஐயா தயவு செஞ்சு என் கூட வந்துருங்க, பெண்களை எல்லாம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் காதில் கெஞ்சிக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ இவரை தள்ளி விட்டுட்டு வாத்தியார் எஸ்கேப் ஆகுறாரு. எஸ்கேப் ஆகி ஒரு வீட்டுக்குள்ளே தான் போகிறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுறதுல பயிற்சியில் டாப்பில் தான் வந்திருப்பாரு. இப்போ வழியில் சில ஆளுங்களை துப்பாக்கியால் இவர் ஷூட் பண்ணிக்கிட்டே முன்னேறி போகிறாரு. இன்னொரு பக்கம் இந்த ஓசி இருக்கார் இல்லையா, அங்கிருந்து பெண்களை எல்லாம் நிர்வாணப்படுத்தி விசாரிக்கிறாரு. வாத்தியார் கேங்கில் இருக்க ஆளோட சொந்தக்கார பொண்ணு யாரு, நீ மட்டும் கையை தூக்கிட்டினா மற்ற பெண்களையெல்லாம் விட்டுறேன்னு சொல்கிறாரு. இதனால் நம்ம ஹீரோயினும் கையை தூக்குறாங்க. இப்போ இந்த ஓசியும் இந்த பொண்ணை மட்டும் தனியாக கூட்டிட்டு வாங்கையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே நம்ம ஹீரோ வாத்தியாரை கன் பாயிண்டில் மடக்கிடுறாரு. அங்கிருந்து பெண்கள் எல்லாம் வாத்தியாரை கவர் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் வாத்தியார் எந்த பிரச்சனையும் வேணாம், நானே சரண்டர் ஆயிடறேன்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ உட்பட ஒரு போலீஸ் படையங்க வந்துடுறாங்க. எல்லாரும் வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே அந்த ஓசி ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுறதுக்காக ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. இங்கே இவங்கெல்லாம் வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஹீரோ வாய்ஸ் ஓவரில், வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், ஆனால் பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்க போகுதுன்னு அப்போ எனக்கு தெரியலன்னு சொல்கிறாரு. இத்தோட விடுதலை முதல் பாகம் முடியுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு விடுதலை 2 பாகத்தில் தான் தெரியும். உங்களை மாதிரியே நானும் அதுக்காக ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். மீண்டும் மற்றொரு கதையோட விளக்கத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தினம் காலையில் 10 மணிக்கு நம்ம வீடியோ ரெகுலராக வரும் பாருங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.